நேயர்களுக்கு அன்பு வணக்கம். அனுஷத்தின் அனுகிரகம் நிகழ்ச்சியிலே இன்றைக்கு ஒரு நுட்பமான செய்தி, கூடுதலாக ஒரு பெண் தொண்டர். பெரியவாளுக்கு வந்து நிறைய பக்தர்கள், பக்தைகள், சீடர்கள் என்று நிறைய பேர் இருக்கிறார்கள். அதில் பெரியவா பேரில் பக்தி செலுத்தின ஒரு பெண் பக்தை. இவர்கள் வாழ்க்கையில் எதிர்பாராமல் நிகழ்ந்த ஒரு சம்பவம். இந்த சம்பவம் நமக்கு வந்து பல அரிய செய்திகளை தரப்போகிறது. நமக்கெல்லாம் சிதம்பரம் நடராஜ பெருமானை பற்றி நன்றாக தெரியும். ஆடல் வல்லான் என்று அவனுக்கு ஒரு பெயர். சிதம்பரத்தை பற்றி சொல்லும் பொழுது இன்றைக்கு விஞ்ஞான பூர்வமாக இன்னொரு கருத்தும் உண்டு. அதாவது, இந்த பூமி உருண்டையினுடைய மைய பாகம் சிதம்பரம். அதிலும் மிக குறிப்பாக எம்பெருமான் கால் தூக்கி ஆடுகின்ற நிலையிலே அந்த தூக்கி நிற்கின்ற காலினுடைய கட்டை விரல் இருக்கிறது அல்லவா, அந்த கட்டை விரல்தான் இந்த பூமி உருண்டையினுடைய மைய புள்ளி. அந்த மைய புள்ளியிலே இருந்து சம தூரத்திலே எல்லா பாகமும் இருக்கிறது. இதற்கு பின்னாலே ஆச்சரியமூட்டக்கூடிய பல தகவல்கள் இருக்கின்றன. இது வந்து பொதுவாக சிதம்பரத்தில் இருக்கக்கூடிய நடராஜ மூர்த்தியினுடைய தோற்றம் விஞ்ஞான ஆய்வுகளுக்கு உட்பட்ட ஒன்று. மற்ற கோவில்களில் எல்லாம் தெய்வங்கள் அமர்ந்த நிலையில் இருக்க ஆடும் வல்லான் என்று ஆடுகின்ற தோற்றத்தில் இருக்கின்ற ஒரு தோற்றம் தான் நடராஜ பெருமானுடைய தோற்றம். ஆடுகின்ற அந்த பொசிஷன், கை ஒரு திக்கு, கால் ஒரு திக்கு, கண் பார்வை ஒரு கோணம் என்று எல்லாமே ஆட்டத்தில் அது ஒரு நிலைப்பாடு. அந்த நிலைப்பாடு அந்த நடராஜ பெருமானுக்கு நாட்டியத்திலே பெரும் ஈடுபாடு. நாட்டியம் ஆடிக்கொண்டிருக்கும் பொழுது என்கின்ற கருத்து மட்டுமல்ல, நடராஜ பெருமானுடைய அசைவு தான் உலகத்தின் அசைவு. நடராஜ பெருமான் வேறு, இந்த உலகம் வேறு கிடையாது. ஆக நடராஜ பெருமானுடைய நாட்டியம் என்பது உலகத்தினுடைய இயக்கம். அப்படிப்பட்ட நடராஜ பெருமான் தியான நிலையில் அமர்ந்திருக்கக்கூடிய ஒரு தோற்றம்தான் லிங்கம். கம் என்று சொன்னால் அடங்கியிருத்தல், லிங்கம் என்று சொன்னால் சகலமும் அடங்கியிருத்தல். லிங்கத்துக்குள்ள எல்லாம் அடங்கியிருக்கு என்று ஒரு பொருள். லிங்கத்துக்குள் எல்லாம் அடங்கியிருக்கிறது. அப்படி அடங்கியிருக்கக்கூடிய ஒன்றினுடைய இயக்க கதியாக அவனே இருக்கிறான். அவன் எப்படி இருக்கிறான் என்று சொன்னால் ஆடல் வல்லானாக இருக்கிறான். அவனுடைய ஆட்டம் என்பது இயக்கம். ஒரு கை அசைவு, ஒரு கால் அசைவு, ஒரு புருவ வளைவு, ஒரு பார்வை வீச்சு, ஒரு மூச்சு காற்று, ஒரு குதி, இப்படி ஆட்டம் சம்பந்தப்பட்ட ஒவ்வொரு விஷயத்திற்கு பின்னாலேயும் ஒரு விளைவு. அதை வெகு அழகாக நாம் வந்து யூகித்து கற்பனை செய்து கொள்ளலாம். உதாரணத்திற்கு பூர்வ வளைவு, கடல் புறத்தில் ஏற்படுகின்ற ஏற்றத்தாழ்வு. கை வீச்சு, ஒரு இடத்திலே ஏற்படுகின்ற பெரும் புயல். ஜதியோடு போடுகின்ற ஒரு தாள கதி, சீராக பூமியினுடைய சுழற்சி. இப்படி இந்த ஆட்டத்தையும் பூமியினுடைய இயக்கத்தையும் பூமியில் நேரிடுகிற மாற்றங்கள், அதனுடைய எல்லா விதமான அசைவுகளையும் எம்பெருமானோடு நாம் பொருத்தி பார்க்கலாம். அந்த வகையில் நடராஜ பெருமானுடைய தோற்றம் பெரும் ஆய்வுக்குரிய ஒன்று. இன்னொரு தகவல், இந்த உலகத்திலேயே மிக அதிகம் கடத்தப்பட்ட ஒரு சிலை உண்டு என்று சொன்னால் அது நடராஜ பெருமானுடைய சிலை. அதாவது, ஹிந்துவாக இருந்தாலும் கடவுள் பக்தி இல்லாதவர்கள் கூட அழகிய அந்த ஆடும் தோற்றத்தை கலாரசனையோடு, அதிலே ரசிப்பதற்கு நிறைய விஷயங்கள் இருக்கிறது என்று, அதை தங்கள் வீட்டிலே அழகு பொருளாக வைத்திருக்கின்றவர்கள் பலர் உண்டு. குறிப்பாக மேல்நாட்டிலே நடராஜ பெருமானுடைய சிலையை ரொம்ப ஒரு வியப்போடு, ஒரு மிகப்பெரிய அழகு பொருளாக வைத்துக் கொண்டிருக்கின்றவர்கள் உண்டு. இப்படி நடராஜ பெருமானை பற்றி நிறைய சொல்லலாம். இந்த நடராஜ பெருமானுடைய கால் சொன்னேன் இல்லையா, கால் கட்டை வரல் தான் உலகத்தின் மையம் என்று. இது எதையுமே
நம்முடைய புராணத்தில் இருந்தோ வேதங்களில் இருந்தோ ஆன்மீக பெரியவர்கள் சொல்லவில்லை. நாசா விஞ்ஞானிகள் சொல்லியிருக்கிறார்கள். அவர்கள் இன்றைக்கு கண்டறிந்திருக்கக்கூடிய கருவிகளை எல்லாம் வைத்து எடை போட்டு இன்றைக்கு இந்த விருத்தை சொல்லியிருக்க. இப்பொழுது நம்ம கையில் இருக்கக்கூடிய கைபேசியிலேயே கூகுள் மேப் என்று ஒன்று உண்டு. அந்த கூகுள் மேப்புக்குள்ளே போனால் நம்ம வீட்டை நாம் பார்க்கலாம். ஆகாசத்திலே இருந்து நம்முடைய இடம், அதுக்கப்புறம் நம்முடைய பாகம், தெரு, அப்புறம் நம்ம வீடு என்று நம்முடைய மொட்டை மாடி வரை அது காட்சிப்படுத்தும். இன்றைக்கு ஆகாசத்தில் இருக்கக்கூடிய பல இன்சாட்டுகள், ராக்கெட்டுகள் மூலமாக மேலிருந்து பூ உலகை கண்காணிக்கிற, படம் பிடித்து எது எது எங்கே இருக்கிறது என்பதை சொல்லுகின்ற ஒரு வளர்ச்சி வந்துவிட்டது. அதையெல்லாம் பயன்படுத்தி தான் போக்குவரத்து இன்றைக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. குறிப்பாக டாக்ஸி, பல போக்குவரத்து. நாம் வந்து இப்போ ஒரு இடத்துக்கு, புது இடத்துக்கு போகிறோம், நமக்கு முகவரி தெரியலன்னு காரை நிறுத்தி ஒருத்தர்கிட்ட, ரோட்டில் போகிற ஒருத்தர்கிட்ட கையை காட்டி கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. கையில் கைபேசி இருந்ததுன்னு சொன்னால் கூகுள் மேப்புக்குள்ளே போய் நாம் வந்து அந்த முகவரியை உடனடியாக கண்டறிந்து கொண்டு கூகுள் மேப்பே நமக்கு வழிகாட்டும். நாம் வந்து அந்த இடத்துல போய் வீட்டு வாசலிலே போய் சேர்ந்து விடலாம். என் வீட்டிற்கு பல பேர் என்னிடம் முகவரி எதுவுமே கேட்காமல் எப்படி வந்தீர்கள் என்று சொன்னால் எதற்கு இருக்கிறது கூகுள் மேப் என்று சொல்லி வந்திருக்கிறார்கள். இப்படி இன்றைக்கு விஞ்ஞானம் பெரிய அளவில் வளர்ந்திருக்கிறது. அப்படி வளர்ந்த விஞ்ஞானத்தினுடைய ஒரு ஆராய்ச்சியிலே தான் இந்த கருத்து தெரிய வந்திருக்கிறது. சரி, எதற்கு நடராஜ பெருமானை தொட்டு இத்தனை பீடிகை, இத்தனை தகவல்கள் என்று சொன்னால், காஞ்சி மகா பெரியவருக்கு மிக பிடித்த ஒரு திருவடி அந்த திருவடி. அவர் முக்தி அடைவதற்கு முதல் மாதம் மடத்தை சார்ந்தவர்களிடம் எனக்கு அந்த திருவடிகளை, அதற்கு பேர் குஞ்சித பாதம் என்று பெயர், அந்த குஞ்சித பாதத்தை எனக்கு வணங்க வேண்டும் என்று தோன்றுகிறது என்று அந்த பாதத்தை பற்றி சிந்தித்து, அந்த பாதத்தை பற்றி சொல்லி எனக்கு அங்கே போய் வணங்க வேண்டும் என்று தோன்றுகிறது, அந்த குஞ்சித பாத தரிசனம் எனக்கு தேவைப்படுகிறது என்கிறார். எப்போ, அமரத்துவம் அடைவதற்கு ஒரு மாதத்திற்கு முன்பு. ஒரு ஆச்சரியம் போல அவருடைய விருப்பம் அறிந்து இறைவனே, சிதம்பரத்தைச் சேர்ந்த நான்கு தீட்சிதர்கள் மகா பெரியவரை தரிசனம் செய்ய வருகிறார்கள். அப்படி வரும் பொழுது அவர்கள் அந்த குஞ்சித பாதத்திலே வைத்து பூஜித்த ஒரு பொருளை பெரியவர் வசம் தந்து, அவர்கள் வந்து எங்களுக்கு உங்களை பார்க்கணும்னு தோணித்து இதை எடுத்துக்கொண்டு வந்திருக்கிறோம், இது அந்த பாதத்திற்கு அணிவித்தது என்று சொல்லி கொடுக்கிறார்கள். அதை மகா பெரியவர் அவர்கள் தன் சிரசிலே வைத்துக் கொள்ளுகிறார். அந்த புகைப்படம் இன்றைக்கும் ரொம்ப பிரபலம். அதாவது இவரே பரமேஸ்வரன், இந்த பரமேஸ்வரனுடைய சிரமேல் பரம்பொருளனுடைய திருவடி, இதெல்லாமே வந்து யோசித்து பார்க்கும்பொழுது அவருக்கு வந்து தன்னுடைய அந்திமம், தான் இந்த பூத உடலோடு வாழ்கின்ற வேளை நெருங்கிவிட்டது. அதே சமயம் சில அடையாளங்களை நமக்கு காட்டித்தர அவர் விரும்பியிருக்கிறார். ஒரு பற்றி கொள்ள வேண்டிய திருவடி அது. அதே சமயம் இப்படியும், நான் பற்றி கொள்ள வேண்டிய திருவடி அது, நான் சென்று சேர வேண்டிய இடம் அது, நீங்கள் எல்லோரும் வணங்க வேண்டியது அது, நீங்கள் நினைப்பதை போல் அது சாதாரணம் இல்லை. இப்படி அந்த திருவடி பற்றி பல சிந்தனைகள் நமக்கு ஏற்படுகின்ற விதத்திலே பெரியவர்கள் நடந்து கொண்டிருக்கின்றார். இன்றைக்கும் அந்த புகைப்படம் இருக்கிறதே, அது ரொம்ப ரொம்ப விசேஷமான புகைப்படம். அந்த குஞ்சித பாதத்திலே அணிவிக்கப்பட்ட ஒரு, எனக்கு சரியாக ஒரு நினைவில்லை, சரியாக இருக்குமானால் வேர்களில் செய்யப்பட்ட ஒரு பாதரட்சை என்று சொல்லலாம். சின்னதாக இருக்கும் அந்த பாதரட்சையை, அதை எடுத்துக்கொண்டு வந்து அதை தருகிறார்கள். அதை அவர் சிரசின் மேலே வைத்துக் கொள்கிறார். அதாவது பாவனை, எம்பெருமானுடைய திருவடி நிழலில் நான் இருக்கிறேன், அவனுடைய திருவடியை பற்றி விட்டேன், நான் அவனை சரண் புகுந்து விட்டேன் என்றெல்லாம் இதற்கு பொருள். அப்படிப்பட்ட அந்த திருவடிக்கு பெரியவர் தான் வாழ்ந்த காலத்தில் ஒரு வைர பாதுகை செய்து போடுவதற்கு ஆசைப்பட்டார். வைரத்திலேயே பாதுகை செய்து போடுவதற்கு ரொம்ப ஆசைப்பட்டார். ஏன் வைரத்தில் பாதுகை செய்து போட ஆசைப்பட்டார், அது அவர் எப்படி நிறைவேற்றினார்,
அதற்கு பின்னாலே இருக்கக்கூடிய காரண காரியங்கள் என்ன நாளை சிந்திப்போம். காஞ்சி நகர் உரையும் காமகோட்டி குருவே, காமகோட்டி குருவே, காமகோட்டி குருவே.